नमस्ते। नारायण तीर्थर चरित्रत्तिल अवर वयिट्र वलिनाल कष्टप्पट्टु अंद निलैयिल अवरुक्कु ओरु ईश्वर संकल्पत्तिनाल नडुक्कावेरिन्र ऊर्ल विनायकर कोविल इरुंद पोयिदु காலையில் எழுந்த உடனே உன் கண்ணிலே எந்த மிருகம் தென்படுகிறதோ அதை தொடர்ந்து செல், உனக்கு ஒரு நல்ல வழி கிடைக்கும் என்று உத்தரவாகிறது. அடுத்த நாள் காலையில் எழுந்திருந்த உடனே ஒரு பன்றி, வெண்பன்றி கண்ணில் படுகிறது. பொதுவாக பன்றியை கண்டாலே கொஞ்சம் நல்ல சுகம் இல்லை என்பார்கள். அது வெண்பன்றி என்றால் என்ன என்று தெரியவில்லை. இருந்தாலும் அந்த ஆக்ஞையைப்படியே அவர் தொடர்ந்து செல்கிறார். வரகூர் என்ற இப்போது அழைக்கப்படும் க்ஷேத்திரத்தை அடைந்தவுடன் அந்த பன்றி மறைந்து விடுகிறது. இவருடைய வயிற்று வலியும் நின்று விடுகிறது. இந்த வயிற்று வலி என்பது இவர் இங்கு வருவதற்காக இறைவனால் ஏற்படுத்தப்பட்ட ஒரு விளையாட்டு என்று சொல்லலாம். அது என்ன காரணமோ தெரியவில்லை, இந்த வயிற்று வலி என்பது பல மகனியர்கள் சரித்திரத்தில் இணைந்து வருகிறது. 7வது நூற்றாண்டிலே மருள் நீக்கியார் என்று இருந்தார். பின்னர் அவர் திருநாவுக்கரசர் என்றும் அப்பர் என்றும் அழைக்கப்பட்டார். அந்த மருள் நீக்கியார் தன் இளம் வயதிலே தன்னுடைய தமக்கை திலகவதியின் ஆதரவிலே வளர்ந்தார். அந்த திலகவதியின் கணவர் போர்ப்படை தளபதியாக இருந்து அந்த போரிலே உயிர் நீத்த பொழுது திலகவதியாரும் தன் உயிரை துறப்பதற்கு எண்ணினார். ஆனால் மருள் நீக்கியார் அவரிடம் நீ எனக்கு துணை இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டதன் காரணமாக அந்த எண்ணத்தை மாற்றிக்கொண்டு வாழ்ந்து வந்தார். சைவத்திலே ஈடுபட்டு தொண்டு பண்ணி மிகவும் உன்னதமான ஒரு நிலையிலே இருந்து வந்தார். மருள் நீக்கியாரும் நன்கு வளர்ந்து வந்தார். ஒரு காலகட்டத்திலே சமண மதத்திலே ஈடுபாடு அதிகமாக ஏற்பட்டது. பாடலிபுத்திரம் சென்றார், சமணத்தை கற்றார், சமணராக ஆகிவிட்டார். அப்படி இருந்தால் அந்த திலகவதியின் மனம் எப்படி இருந்திருக்கும் என்பதை ஒரு நிமிஷம் யோசித்து பார்க்க வேண்டும். இவனுக்காகவே தன்னுடைய முடிவை மாற்றிக்கொண்டு உயிர் வாழ துணிந்தவள் யாருக்காக தன்னுடைய முடிவை மாற்றிக்கொண்டாலோ அவனே மதம் மாறி இப்படி சென்று விட்டால் என்ன செய்வது என்றால் அவள் மனம் என்ன கஷ்டப்பட்டிருக்கும் அந்த காலகட்டத்திலே. இருந்தாலும் அவள் பொறுமையுடன் சிவபெருமானை வேண்டிக் கொண்டிருந்தாள். சில காலம் சென்றது. மருள் நீக்கியாருக்கு வயிற்று வலி தோன்றியது. அது என்ன செய்தும் குணப்படுத்த முடியவில்லை. சமணர்கள் எவ்வளவோ செய்து பார்த்தார்கள், முடியவில்லை. மந்திரம் தந்திரங்கள் என்னெல்லாமோ இருந்தன, எதுவுமே பயன்படவில்லை. கடைசியில் வேறு வழி இல்லாமல் தன்னுடைய தமக்கியாரிடமே வந்து சரணடைந்தாள். நீதான் எனக்கு கதி, எனக்கு வழி செய்தர வேண்டும் என்று. அவர், நான் என்னப்பா செய்வது, உனக்காக வேண்டுமானால் சிவபெருமானிடம் பிரார்த்தனை செய்கிறேன் என்று வேண்டிக் கொண்டாள். சிவபெருமான அருள் புரிந்து விபூதியிடச் சொல்லி அவளுக்கு உத்தரவாகியது. அடுத்த நாள் காலையிலே விபூதியிட்டு பிரசாதத்தை கொடுத்தவுடன் அந்த வயிற்று வலி மறைந்து விட்டது. உடனே அவர் பதிகம் பாட ஆரம்பித்து விட்டார். சிவபெருமானும் மனம் குளிர்ந்து அவருக்கு திருநாவுக்கரசர் என்ற பட்டத்தினை அளித்தார். இவருடைய வயிற்று வலி என்பது ஒரு காரணமாக அமைந்து இவர் மீண்டும் சைவத்திற்கு வருவதற்கு ஆகியது. சைவ சமய குறவர் நால்வரிலே இவர் முக்கியமானவராக இருக்கிறார். திருஞான சம்பந்தரினாலே அப்பர் என்று அழைக்கப்பட்டதனால் அப்பரே என்று அழைத்ததனால் அப்பராகிவிட்டார். இப்படி இவர் வாழ்விலே இந்த வயிற்று வலி விளையாடியது. சாக்ஷாத் சிவபெருமானின் அவதாரமாகவே அவதரித்தவர், தட்சிணாமூர்த்தியின் அவதாரமாகவே அவதரித்தவர் சங்கரர். அவர் பாரத தேசம் முழுவதும் பயணம் செய்து பல துன்மதங்களை அழித்து 6 ஷண்மதங்களை ஸ்தாபனம் செய்தார். கணாபத்தியம், சைவம், வைஷ்ணவம், சாக்தம், கௌமாரம், சௌரம் என்று கணபதி, சிவன், விஷ்ணு, அம்பாள், முருகன், சூரியன் என்ற 6 தெய்வங்களை வழிபடுவதற்காக மார்க்கங்களை ஏற்படுத்தி கொடுத்தார். அவர் இந்த முயற்சியில் செய்து கொண்டிருந்த பொழுது அதனால் பாதிக்கப்பட்ட சிலர் இவருக்கு தீங்கு விளைவிக்க நினைத்து செய்த செயலினால் சங்கரருக்கு வயிற்று வலி தோன்றியது. அப்பொழுது சிவபெருமான் அவருடைய கனவிலே தோன்றி நீ ஜெயந்திபுரம் செல் என்றார். ஜெயந்திபுரம் என்பது இப்பொழுது திருச்செந்தூர் என்று அழைக்கப்படுகின்ற க்ஷேத்திரம். இவரும் அங்கு சென்று அடைந்தார். கடலில் நீராடிவிட்டு அந்த சந்நிதிக்குள் நுழைந்த பொழுது எந்த முருகன் எதிரில் நின்று கொண்டிருக்கின்றானோ அந்த ஜோதி பிரகாசமே தனக்குள் ஜொலிப்பதை உணர்ந்தார். அந்த முருகனின் சந்நிதியிலே ஆதிசேஷன் நின்று வணங்குவதைக் கண்டார்.
பாம்புகளுக்கெல்லாம் தலைவனான அந்த ஆதிசேஷனை அந்த இடத்திலே கண்டவுடன் அவருக்கும் செவ முருகப்பெருமானின் மீது ஸ்தோத்திரம் பீரிட்டு கொண்டு வந்தது. புஜங்கம் என்பது பாம்பிற்கு ஒரு பெயர். அந்த பிரயாகத்திலே, புஜங்க பிரயாகத்திலே சுப்பிரமணிய புஜங்கத்தை செய்தார், அவருடைய வலியும் நீங்கிவிட்டது. எனவே இவருக்கும் வலி என்பது, இந்த வயிற்று வலி என்பது ஒரு காரணமாக அமைந்தது. சங்கரருக்கு தனக்குத்தானே சரி செய்து கொள்ள முடியாதது அல்ல. இருப்பினும் பிற்காலத்திலே வருபவர்களுக்கு தங்களுடைய குறைகள் தீர்வதற்கும் தாங்கள் வேண்டிக் கொண்ட காரியங்கள் நடப்பதற்கும் அந்த திருச்செந்தூரிலே சுப்பிரமணியரின் அருள் வேண்டும் என்பதற்காக அந்த சந்நிதியிலே ஒரு ஸ்தோத்திரத்தை செய்தார். அந்த ஸ்தோத்திரம் அமைவதற்கு காரணமாக இருந்தது அவருடைய வயிற்று வலி. சமீப காலத்திலே சங்கரர் இயற்றிய அத்வைத சித்தாந்தத்திலே தீவிரமாக ஈடுபட்டு பரப்பிய ஒரு மகாபுருஷர் அப்பைய தீட்சிதர். அத்வைதத்தின் சிகரமாகவே விளங்கியவர். இவருக்கும் வயிற்று வலி இருந்தது ஒரு சமயத்திலே. ஒரு சமயம் இவர் ஒரு வேதாந்த விசாரம் செய்து கொண்டிருந்த பொழுது அந்த வலி தாங்க முடியாமல் இருந்தது. பாடம் நடத்தி கொண்டிருந்த பொழுது என்றும் சொல்லுவார்கள். ஏதோ ஒரு நிலையிலே அந்த வலி தாங்க முடியாமல் இருந்த பொழுது எதிரிலே இருந்தவர்களுடன் பேசுவதற்கு கஷ்டப்பட்டார். உடனே அருகிலிருந்து ஒரு சிறிய புல்லை எடுத்து தன்னுடைய வயிற்று வலியை அதில் ஆவாகனம் செய்து பக்கத்திலே போட்டுவிட்டு இவர் தொடர்ந்து விட்டார். இவருக்கு வலி இல்லை, ஆனால் அந்த போட்ட புல்லானது வலியிலே துடித்து கொண்டிருந்தது, மேலும் குழுமாக எம்பி குதித்து கொண்டிருந்தது. அனைவரும் ஆச்சரியத்தோடு பார்த்து கொண்டிருந்தார்கள். இவர் தன்னுடைய பேச்சுக்களை எல்லாம் முடித்தார். பிறகு சிறிது நேரம் பொறுத்து அந்த புல்லை எடுத்து மீண்டும் ஆவாகனம் செய்து தனக்குள்ளே வைத்து கொண்டார். அந்த புல்லை தூக்கி கீழே போட்டார். அந்த புல் அமைதியாக கீழே கிடந்தது. புல் எப்படி கிடக்குமோ அப்படி கிடந்தது. பார்த்தவர்கள் அனைவருக்கும் ஆச்சரியம். எப்படி இவரால் முடிந்தது என்று யோசித்துவிட்டு அவரிடமே கேட்டார்கள், உங்களால் இவ்வளவு முடிகிறது, நீங்கள் இந்த புல்லிலேயே எப்பொழுதும் பர்மனெண்ட்டாகவே அந்த வலியை ஆவாரம் செய்து தூக்கி போட்டு விட வேண்டியதுதானே என்று. அவர் சிரித்து கொண்டு, கர்மா என்பது அனுபவிக்கப்பட வேண்டியது, அது என் சரீரத்தில் இருந்து நான் அனுபவிக்க வேண்டும். இருப்பினும் சில நேரங்களில் இது போன்று தர்க்கம் செய்யும்பொழுதோ பாடம் சொல்லிக் கொடுக்கும் பொழுதோ இல்லை வேறு சிலருடன் பேசும்பொழுதோ முக்கியமானவற்றை பற்றி வேதாந்த விசாரம் செய்யும் பொழுதோ தடங்களாக இருக்குமானால் அதனை சிறிது விலக்கி வைப்பேனே தவிர இதனை நான் அனுபவித்துத்தான் ஆக வேண்டும் என்று சொல்லிவிட்டார். இவருக்கும் இந்த வயிற்று வலி என்பது ஒரு அத்வைதத்தின் சித்தாந்தத்தை காட்டுவதற்காயிற்று. அதாவது தான் வேறு, தன்னுடைய உடம்பு வேறு என்பதிலே அவர் நிச்சயமாக இருந்த காரணத்தினால் அந்த வலியை தூக்கி போட முடிந்தது அவரால். இப்படி இந்த வயிற்று வலி என்பது பல சந்தர்ப்பங்களிலே அப்பைய தீட்சிதரிலிருந்து, ஆதிசங்கரிலிருந்து, திருநாவுக்கரசரிலிருந்து, இப்பொழுது நாராயண தீர்த்தர் வரை பலவருக்கும் பல பேர்களுக்கும் ஒரு காரணமாக அமைந்திருந்தது. இந்த வலி என்பது அது ஏன் வயிற்றிலே ஏற்படுகிறது என்று யோசிக்கலாம். வயிறு என்பது உடலின் மத்திய பாகத்திலே அமைந்திருக்கிறது. அந்த வயிற்றிலே தான் சூடி இருக்கின்றது. அக்னி என்பார்கள், ஜடராக்னி என்பார்கள், அது இந்த வயிற்றிலே இருக்கின்றது. உடலிலே சூடு இல்லை என்றால் மருத்துவர் வந்து பார்த்து விட்டு தொட்டு பார்த்து விட்டு உடம்பு ஜில்லிட்டு விட்டது, அரை மணி நேரம் ஆகிவிட்டது என்று சொல்லிவிட்டு போய்விடுவார். உடலிலே இந்த சூடு வேண்டும். அந்த சூடு இருக்கக்கூடிய இடம் அடிவயிறு. அன்னை இட்டதி அடிவயிற்றிலே என்று பாடினார். அதுபோல் அந்த சூடு இருக்கக்கூடிய இடம் உடலை காக்கக்கூடிய இடமாக அமைந்திருப்பது இந்த வயிறு. அதனால் ஒரு தாக்கத்தை உண்டாக்கி அதன் மூலமாக பலருக்கும் ஒரு அருள் புரிய வேண்டும் என்று தெய்வசக்தி நினைத்தால் அந்த வயிற்றிலே ஒரு சிறிய பாதிப்பை ஏற்படுத்துகிறார்கள். இந்த பாதிப்பினால் அவர்களுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படுவதில்லை, ஆனால் பிற்காலத்திலே வருபவர்களுக்கு ஏதோ ஒரு தத்துவத்தை புரிந்து கொள்ளக்கூடியதோ அல்லது ஒரு ஸ்தோத்திரம் கிடைக்கக்கூடியதோ இப்படியாக பல நிகழ்கின்றன. இது நாராயண தீர்த்தரின் வாழ்க்கையிலே நடந்த மற்றொரு நிகழ்ச்சியாகும். அவருக்கு வராகமாக வந்து அவர் காட்சி கொடுத்து வழிகாட்டினார். அந்த விஸ்தாரங்களை நாளை பார்க்கலாம். நமஸ்காரம்.